எல்லாருக்கும் வணக்கம். SVS 50 டிவி சார்பாக உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னாக்க வந்து நான் சில சமயம் சொல்லுவேன், சில சமயம் சொல்லாது போயிடுவேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதெல்லாம் சொல்லாட்டாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, நிறையா ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்து கொள்கிறேன். நாளைக்கு சனிக்கிழமை 29ஆம் தேதி சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் என்னுடைய ட்ராமா இருக்குது. அதாவது CSK காமெடி சீன்ஸ் கலக்கல் அல்லது காமெடி தர்பார், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த ட்ராமா, அதாவது நாடகப்பிரியாவுடைய ஹைலைட்ஸ் நாளைக்கு ராஜா அண்ணாமலை மன்றத்திலும், 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெங்களூரில் சவுடையா ஹாலில் 4 மணிக்கு ஒரு ஷோ, 7 மணிக்கு ஒரு ஷோ. 4 மணிக்கு இந்த காமெடி தர்பாரும், 7 மணிக்கு என்னுடைய ரொம்ப ஃபேமஸான கிரேசி தீவ்ஸ் இன் பாலவாக்கம், 42 வருஷம் கழித்து நாங்கள் ரிவைவ் பண்ணி போட்டுட்ருக்கிற நாடகம். உங்களுக்கு அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா, 42 வருஷம் கழித்தும் அதே ஹீரோவே இந்த வயசில் நடிக்கிறாருங்கிறது. அது ஒன்று தான் உங்களுக்கு அதிர்ச்சியான விஷயம். மற்றபடி ட்ராமா நல்லாயிருக்கும். எங்களுடைய டேக்லைன் 100 மினிட்ஸ் 200 லாஃப்டர், இதுதான். வாங்க அங்கே மீட் பண்ணுவோம். இப்போ நான் உங்ககிட்ட பேச வந்த ஒரு விஷயம் என்னென்னா, சுதா ரகுநாதனுடைய டாட்டர் மாளவிகா மைக்கேல் என்பவரை காதலித்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. அது வந்து சுதா ரகுநாதன் இந்த மைக்கேலுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், இது ரொம்ப தப்பு இல்லையா, இதெல்லாம் ஒரு அயோக்கியத்தனம் இல்லையாங்கிற மாதிரி கச்சாமுச்சான்னு வலைத்தளங்களில் பேசிக்கிட்டு, இனிமேல் சுதா ரகுநாதன் எந்த பாட்டுமே பாடக்கூடாது, இந்து மத தெய்வங்களை பற்றி அவங்கள நாங்கள் பாட விட மாட்டோம், இதெல்லாம் நம்ம நிறையா விஷயங்களை கேள்விப்படுறோம். இது வந்து இது உணர்ச்சி வசப்படுவதனுடைய ஒரு உச்சகட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன். எல்லாருமே குழந்தைங்களை வளர்க்குறது எதற்குனாக்க, அவங்க நல்லபடியாக வளர்ந்து அடிக்கடி பட்டுக்காமல் உடல் ஊனம் இல்லாமல் நல்லபடியாக இருந்து நல்லபடியாக படித்து வாழ்க்கையில் அவர்களுடைய சந்தோஷத்திற்காக நம்ம வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுக்குறோம். இது வந்து பெற்றோர்கள் பார்த்து ஏற்பாடு செய்து ஜாதகம் பார்த்து பண்ணின கல்யாணமாக இருந்தாலும், ஒருவேளை பசங்களே பார்த்துக்கிட்ட கல்யாணம் நாம் பண்ணிக்கிறோம், நான் இந்த பையனை பிடிச்சிருக்கு, இல்லை இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு அந்த பெற்றோர்களோடு பேசி லவ் மேரேஜை ஒரு அரேஞ்சு மேரேஜாக ஆக்கி பண்ணுறதையும் நாம் பார்த்துருக்கோம். ஏன்னா அதுவும் வந்து ஒரு விதமான ஒரு அரேஞ்சு மேரேஜ்னு பெற்றோர்கள் சந்தோஷமாக சொல்லிக்கலாம், லவ் மேரேஜ் தான் இவங்க சொல்லிக்கலாம். ஆனால் ஆக மொத்தம் அந்த பொண்ணும் பையனும் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணம் தான். கல்யாணங்கிறது என்ன, ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வாரம் கழித்து டைவர்ஸ் பண்ணுறதா கல்யாணம் கிடையாது. எனக்கு 30வது வெட்டிங் ஆனிவர்சரி, எனக்கு 25வது வெட்டிங் ஆனிவர்சரி, இதே ஒய்ஃபோடு தான் நான் இன்னும் இருக்கேன் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அப்போ அவள் என்ன சொல்லுவா, இதே புருஷனோடு இத்தனை வருஷம் இருக்கேனே, எனக்கு ஒன்றும் அவார்டு கிடையாதா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஆனால் இப்படி ஒத்தர் ஒத்தர் எலியும் பூனையுமாக இருந்து கொண்டே 50 வருஷம் சந்தோஷமாக வாழ்ந்து அவங்களுக்கு ஒரு பசங்க பிறந்து அவத்த பேர பேத்திகள் பிறந்து அப்பவும் இதை சொல்லுவாங்க, 70 வருஷம் ஆச்சு என்னமோ அவளை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ள அந்த பிரிவு வந்தால் அதை தாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா குழந்தைகளோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப் ஃப்ரம் டே ஒன் ஜாஸ்தி. கல்யாணம் ஆகி 1 வருஷத்துலேயே குழந்தை பிறந்தால் கூட அந்த குழந்தைக்கு தாய் 1 வருஷம் லேட்டாக தான் அந்த குழந்தைக்கு தெரியும், அப்பா 1 வருஷம் லேட்டாக தான் தெரியும். ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு அந்த டேலேருந்து இருக்குது. கல்யாணங்கிறது என்ன, சக்ஸஸ்ஃபுல்லாக கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ்வது தான் கல்யாணம். அந்த மாதிரி இருக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ முன்னெல்லாம் வந்து அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அந்தந்த ஜாதிக்காரர்களோடு அங்கங்கே கல்யாணம் பண்ணிட்டு இருந்துக்கிட்டு இருந்தாங்க, இதுதான் நடைமுறை. அது எப்போது, டெலிஃபோன் வராத பொழுது, வாகன வசதிகள் இல்லாத போது, மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டு வந்து நம்ம ஊர்க்காரங்களோடு சேர்ந்து, அதுக்கப்புறம் பட்டணம்னு ஒன்று வந்தது, ரயில், பட்டணத்துக்கு ரயிலில் போயிடுவோம், அங்கே போய் செட்டில் ஆகிடுவோம். அப்புறம் திருவிழா காலத்தில் மாத்திரம் நாம் வந்து கிராமத்துக்கு வருவோம், கோயில் திருவிழாவில் பார்ப்போம். அப்போ அடட ஐயோ உன் பொண்ணாது இவ்வளோ இப்போ வசந்து வளர்ந்துட்டாலே, என் பையன் கூட இப்போ தான் படிச்சிட்ருக்கான், படித்து முடிச்சிட்டான், பார்க்கலாமா அப்படி பேசிக்கிறது ஒன்று இருக்குது. இதெல்லாம் தாண்டி எல்லாருமே இப்போது 12th படிக்கும்போதே
ப்ளஸ் டூ முடித்து உடனே ஃபாரினுக்கு அனுப்புறது, அதற்கு பிறகு பிஹெச்டி பண்ணுறதுக்கு ஃபாரினுக்கு அனுப்பும் பொழுது அங்கே வெளி தொடர்புகள் எல்லாருமே எல்லோரும் நண்பர்களாக பழக்கக்கூடிய சூழ்நிலையில் கருத்து பல இடத்துல ஒத்து போகும்போது நாம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு தோணும்போது எங்கள் அப்பா அம்மா இதுக்கு ஒத்துப்பாங்க, எங்கள் அப்பா அம்மாவை என்ன கேட்குறது, நாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. இது எல்லாவற்றையும் தாண்டி சுதாரகநாதனை பற்றி இப்படி தவறாக பேசுவது கொஞ்சம் சங்கடமாகத்தான் இருக்கிறது. முதல்ல ஒரு விஷயம் வந்தது, முன்னாடி சில பாடகர்கள் கர்நாடக சங்கீத உடைய பாடகர்கள் கிறிஸ்துவ சாங்ஸ் பாடினாங்க. ஒரு ஹிந்து கிறிஸ்துவ சாங்ஸ் பாடுறாரோ இல்லை இறைவனிடம் கையேந்துங்கள்னு முஸ்லீம் சாங் பாடுறாரோ எந்த தப்பும் இல்லை, நம்ம கடவுளை பற்றி பாடுறோம். ஆனால் அதற்காக ஒரு வேஷத்தை போட்டுக்கொண்டு ஒரு கிறிஸ்துவ பாடல் பாடுறதுனாக்க ஒரு சிலுவையை போட்டுக்கிறது, முஸ்லீம் பாடலில் பண்ணால் தொப்பியை போட்டுக்கிறது, அது கொஞ்சம் வேடிக்கையான ஒரு வியாபாரத்துக்குரிய விஷயமாகத்தான் அதை நான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு ஹிந்துவாக ஒரு நான் வந்து கபாலி கோயிலுக்கு போயிருக்கேன், பார்சாதி கோயிலுக்கு போயிருக்கிறேன், வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போயிருக்கேன், நாகூர் தர்காவுக்கு போயிருக்கேன், என்ன குறைஞ்சி போச்சு? நான் அடிப்படையில் ஹிந்து, ஹிந்து மத சம்பிரதாயங்களை நான் கடைப்பிடிக்கிறேன், அமாவாசையாக தர்ப்பணம் பண்ணுறேன், சந்தியாவந்தனம் பண்ணுறேன், இதில் என்ன தப்பு இருக்குது? அங்கே இருக்கிற அங்கே என்ன சாத்தான்களாக இருக்காங்க, அங்கேயும் கடவுள் தானே இருக்காங்க. இன்னத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் முஸ்லீம்கள்லாம் சேர்ந்து தொழுகையை நடத்தின உடனே 10 நிமிஷத்தில் மழை பெய்ஞ்சதுன்னு சந்தோஷமாக சொல்கிறாங்களே, மழை பெய்யறதுக்கு இந்துக்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குதுன்னு சொல்கிறாங்களா? தயவு செஞ்சு, இந்து மதம் என்பது எல்லாவற்றையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு விஷயம். கட்டாய மதமாற்றம்தான் தடை செய்யப்பட்டிருக்கிறதே தவிர, விருப்பப்பட்டு ஒருத்த மாறிட்டால் அதை என்ன செய்வீங்க நீங்கள்? அதே சமயத்தில் இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மைக்கேல் என்ற பையன், நான் இந்து மத சம்பிரதாயத்துக்கு வரேன், நான் இந்து மத சம்பிரதாயங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த சம்பிரதாயத்துலேயே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், மாளவிகா மாளவிகாகவே இருக்கட்டும் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அப்போ இவங்களுக்கு என்ன இருக்குது? அவங்க ஃபாரினில் இருக்காங்க இல்லை வெளியூரில் இருக்காங்க, எப்படி இருந்தாலும் இன்றைக்கி பையன் பொண்ணு தனி கொடுத்துட்டு போயிடுறாங்க, அவங்க தனியாக இருக்க போகிறாங்க. அவர்களுக்கு ரெண்டு பெற்றோர்களுடைய சம்மதம் இருந்து ரெண்டு பெற்றோர்களும் ஒத்துக்கொண்டால் இதில் என்ன பிரச்சனை? நமக்கெல்லாம் உடனே நீ பாடக்கூடாது. ஜேசுதாஸ் வந்து ஐயப்ப சாங்ஸ் பாடும்போது மட்டும் நமக்கு எவ்வளோ குஷியாக இருக்குது, ஒரு சுதா ரகுநாதன் வந்து தன்னுடைய பொன் விருப்பத்திற்காக ஒரு மைக்கேல கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த மைக்கேல் இந்து மத சம்பிரதாயத்துக்கு வருவதாக ஒத்துக்கொண்ட பிறகு, அட நம்ம மதத்துக்கு ஒருத்தர் வராரே அப்படிங்கிற அந்த எண்ணத்துலேயே பாசிட்டிவாக நாம் பார்க்க மாட்டேங்கிறோம். இப்படி ஒருத்தருக்கொத்தர் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சுக்கிட்டே போனால் எங்கே முடிவு சொல்லுங்கள்? முடிவே கிடையாது. எத்தனை வருஷம் கூட இருந்து வேடிக்கை பார்த்துட்டு போகிறோம் நம்ம குழந்தைங்களெல்லாம் கல்யாணமாக? இன்னும் 25 வருஷம் இருந்து பார்த்துருவோமா? 30 வருஷம் இருந்து பார்த்துருவோமா? இல்லையா, எல்லாருக்கும் வயதாகிடுது. யாருக்கு வயது அதிகமாகிடுதோ அவங்க முதல்ல கிளம்பி போயிட போகிறாங்க. அப்போ அடுத்த தலைமுறை நல்லா இருந்தால் சந்தோஷம் தானே? உடனே அவ்வளோதான், இந்தியா கிறிஸ்துவ நாடாகிடும், இந்தியா முஸ்லீம் நாடாகிடும். நான் சொல்கிறேன், இந்தியா என்றைக்குமே இந்தியாவாகத்தான் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் வேண்டியதே இல்லை. ஏன் பயம்? அப்படி என்ன பயம்? பயம் என்பதே ஒரு விதமான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு செயல்தான் பயம். என்னால் முடியும்னு நினச்சிட்டா எப்படி பயம் வரும்? என்னால் ஜெயிக்க முடியாதுன்னா கால் தள்ளாடும், கால் பின்னும், ஓட முடியாது, அது பயம். சரியாக வராதுங்க, சரியாகவே இல்லை. தயவு செஞ்சு, என்னை விட வயதில் பெரியவர்கள்லாம் கூட இருப்பாங்க. நான் ஒரு ஹோமத்துக்கு போயிருந்தேன், என்ன நீங்கள் கலந்துக்கங்கன்னு சொன்னாங்க, பேண்ட் ஷர்ட்டோடு கலந்துக்கிட்டேன். ஒரு பெரியவர் எழுதுகிறார், அமெரிக்காலேருந்து ஃபோன் பண்ணுறார், நீங்கள் ஹோமத்தை பேண்ட் ஷர்ட்டையோடு பண்ணக்கூடாது. நானும் ஹோமம் பண்ணேன். ஹோமம் பண்ணுவதற்கென்று ஐயர்களை நியமித்திருக்கிறார்கள், அந்த ஐயர்கள் பண்ணுறாங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை போடுங்கன்னு சொல்கிறாங்க, அந்த ஆகிருதியில் நம்ம போடுறோம், அவ்வளோதானே. இது என்ன, எனக்கு புரியவே இல்லை. அமெரிக்காவில் இருக்கிறவங்க குடுமையை வச்சுக்கிட்டு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா பாடும்போது நாம் ரசிக்கிறோம். நம்ம ஆளுங்க என்ன ஜீசஸ்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டா நாம் அப்படியே கெட்டு போயிடுவோமா? இல்லை அல்லான்னு சொல்லிட்டா கெட்டு போயிடுவோமா? இன்ஷா அல்லான்னு சொல்கிறாங்க. ஒரு நண்பர் சொல்கிறார், இறைவன் ஆணைப்படி, அவ்வளோதானே. ஏஆர் ரகுமான் சொல்லும்போது சந்தோஷப்படுறோம்ல, ஏஆர் ரகுமான் கூட தான் அவருடைய தந்தையோ ஏதோ முன்னாடியே மாறி இருக்காங்க. இருக்கட்டும், உலகத்துக்கு மிகச்சிறந்த மியூசிக்கை கொடுத்து இந்தியாவுக்கு பெருமை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நபராகத்தானே நம்ம ஏஆர் ரகுமானை பார்க்கணும்.
எதுக்காக ஏஆர் ரகுமானுடைய வீட்டுக்குள்ளே போய் பாக்கி விஷயங்களை நாம் பார்க்கணும்? அவர் ஏதாவது சொல்லியிருக்காரா, இந்து கடவுளுக்கெல்லாம் பவரே இல்லை, நான் அல்லாவை தான் நம்புகிறேன் சொல்லியிருக்காங்களா? என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் மிஸ்டர் அபுபக்கர், நம்முடைய பிரசிடென்ட் ஹோட்டலுடைய ஓனர், எத்தனை வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அவங்க நம்ம சாப்பிட்றது இல்லையா, இப்போ அவ்வளோ ஹோட்டலில் போய் சாப்பிட்றது இல்லையா, கேட்குறோமா இது இந்து ஹோட்டலா இது கிறிஸ்டியன் ஹோட்டலா? கிடையாது. நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்களா? அதுதான். வறுமையினால் வாடக்கூடியவர்களை யாராவது காசு கொடுத்து மாற்றினா அதை விட அதிகமான காசு கொடுத்து நாம் தங்க வச்சுப்போம். அதை விட்டுட்டு நீ போகாத, நீ போக, அவன் எதற்காக மாறுறான்? சில சமயத்தெல்லாம் எமோஷ்னல் டெசிஷன். ஒருத்தன் போயிட்டுருப்பான், எக்ஸாமுக்கு போவான், போகும்போது திடீர்னு குட்டியாக ஒரு கோயில் இருக்கும், எனக்கு இந்த ரூபா எப்படியாவது நல்ல மார்க் கொடுத்துரு ஆண்டவா முருகா அப்படின்ட்டு போவான். கடைசியில் பார்த்தா உள்ள பிள்ளையாராக இருப்பார், அவனுக்கு பதட்டம், அவன் எதுனே தெரியாது அவனுக்கு. தான் அவனுக்கு சுண்டெலிக்கும் புலிக்கும் எப்படி வித்தியாசம் தெரியும்? ஐயப்பனை கும்பிட்றானா முருகனை கும்பிட்றானா பின்னாடி மயில் இருக்கா தெரியாது அவனுக்கு. சாமி எப்படியாவது காப்பாற்று, எப்படியாவது காப்பாற்று அப்படி தானே வேண்டிக்கிறான். ஒருவேளை அவன் நினைத்ததற்கு மாறாக ஏகப்பட்ட மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டான்னா அந்த குட்டி கோயில் இருக்கே அதுதான் அவனுடைய குலதெய்வமாயிடும். எந்த ஊரில் இருந்தாலும் அங்கே வந்து பார்த்துட்டு போவான். இது உங்களுக்கே நடந்திருக்கும், நான் ரொம்ப யதார்த்தமாக தான் பேசுகிறேன். நான் உடனே வன்ட்டான் பாரியா ஜாதிகாரன் வன்ட்டான், சுதா ரகுநாதனுக்கு வக்காலத்து வாங்குகிறான். சுதா ரகுநாதன் எனக்கு நல்ல தெரிந்த நல்ல நண்பர். எனக்கு இந்த பத்திரிகை வரலை, பத்திரிக்கை வரலங்கட்டினால நானும் சேர்ந்து திட்டுறேங்கிறது நியாயமான ஒரு விஷயமாக இருக்க. எல்லாருக்கும் நம்ம பத்திரிக்கை அனுப்புகிறோங்கும் போது சிலது மிஸ் ஆகலாம், சிலது அனுப்பிச்சு நம்ம வீட்டில் வந்து தட்டில் பழம்லாம் வச்சு வேஷியெல்லாம் வச்சு கூப்பிட்டா கூட சில சமயம் நம்மளால் போக முடியாமல் இருக்கலாம். அதுக்காக என்ன பண்ண முடியும், நான் கொடுத்த வேஷி சட்டையை திருப்பி கொடுங்க கேட்பாங்களா? இல்லை நம்மளால் போக முடியல அப்படின்னாக்கா எனக்காக தனியாக இன்னொரு நாளைக்கு ஃபங்க்ஷன் ஆக்ஷன் ரீப்ளே கொடுங்க, நான் வந்து சாப்பிட்டு போகிறேன்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? எதற்காக பொது வெளியில் பசா முசா கசா முசா? ஒற்றரை ஒருத்தர் ஃபோன் பண்ணி திட்டுறார் அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட, என்ன நியாயம் நினச்சா சுதா ரகுநாதன் பாடப்பட மாட்டேன். சுதா ரகுநாதன் பாடுறதும் பாடாததும் இறைவன் கையில் இருக்குது. இன்றைக்கும் சுதா ரகுநாதனுடைய பாட்டு வந்து கர்ப்பிணி பெண்கள் கேட்டாக்க வயிற்றில் இருக்கிற குழந்தை பிரமாதமாக வளரும்னு சொல்லி அந்த சீடி அவ்வளோ விற்றுக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால ஒருத்தனோட ஹிஸ்ட்ரியே கேவலப்படுத்துகிற செயல் நல்லா இல்லை. எனக்கு என்னமோ நான் வந்து இதெல்லாம் நீ யார் பேசலாங்கண்ணா, நான் இந்த வருஷம் வந்ததுன்னா ஐ வி ரீச்சிங் 70. நானும் ஓரளவுக்கு பேசக்கூடிய தகுதி படைத்தவன் தான். நானும் இதோ இருக்க நிறைய பேர் கேட்பாங்க, அப்படியே பூனலை வெளில விட்டு பேசுகிறேன், என் உடம்புல இருக்கிற பூனலை நான் வெளில தெரிகிற மாதிரி போடுறேன். என் பூனலை தூக்கி நான் யார் தோல்லையும் போட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் யாரையுமே கம்பல் பண்ணி ஒரு இடத்துல இருக்க வைக்க முடியாது. நீங்கள் 1000 ரூபா கொடுத்து கூட பிளாக்ல டிக்கெட் வாங்கி ஒரு சினிமாவுக்கு போகலாம், பிடிக்கலன்னா கதவை திறந்துட்டு வந்துடுவீங்க நீங்கள். இல்லை இல்லை நீ 1000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்க, உட்காந்து ஃபுல்லாக பார்க்கணும், எப்படி சொல்ல முடியும்? அதுதான் எல்லாவற்றிலையுமே, மதமாகட்டும் கடவுள் நம்பிக்கை ஆகட்டும் வழிபாடாகட்டும், தயவு செஞ்சு தனி மனித தாக்குதலில் ஈடுபடுவது அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா எனக்கு தெரியல. ஹிந்து மதம் என்பது சகிப்புத்தன்மை உள்ள மதம். அந்த மைக்கேல் சொன்னாரா, சேலஞ்ச் பண்ணாரா, நான் மாற்றி காட்டுறேன் பார், அந்த பொண்ணை மாற்றி காட்டுறேன்னு சொன்னாரா? ஆ, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. இல்லை அவங்களுக்கு பிடிச்சது, அவங்க ரெண்டு பேரும் அப்பாட்ட சொல்லி அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்காங்க, அவங்களும் கேட்டிருப்பாங்க, எதுக்கடி ஏன் நம்ம கம்யூனிட்டியில் உனக்கு பையன் கிடைக்கலையா கேட்டிருப்பாங்க. இல்லை அந்த பொண்ணு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பா, இல்லை இவங்க அவங்க அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. என்னமோ ஒரே சமயத்தில் அவங்க சொன்ன மாதிரி உடனே நிமிச்சு அடுத்த நிமிஷமே ஹாலு ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு, இதுனா சினிமாவா? எதற்காக சுதாரகனான அப்போ இத்தனை நாள் பாடின பாட்டுகளும் தெய்வ பக்தி உள்ள பாட்டுகளும் பொய்யின்னு நினைக்கிறீங்களா? எதற்காக ஒருத்தரை போய் அவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க? அது சரியான ஒரு விஷயம் இல்லை. அந்த மணமக்கள் நல்லபடியாக இருக்கட்டும், மைக்கேல் மைக்கேலாகவே இருந்துட்டு போட்டோம், மாளவிகா மாளவிகாவே இருந்துட்டு போட்டோம், அவங்க ஃபாரினில் இருக்காங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நம்மளுக்கு அமெரிக்காக்கார போகிறோம், அமெரிக்காவில் திருமணமுக்கும் எல்லாம் சர்ச் தான் இருக்குது. அதே சமயத்தில் நிறைய இடத்துல நம்ம கோயிலும் இருக்குது. நம்ம கோயிலையே ஏன்ப்பா போகலையேன்னா எப்படி சார் போகிறது, அதுக்கு 80 மைல்ஸ் இருக்குது,
ஒரு நான் மந்த்லி ஒன்ஸ் போயிட்டு வருவேன். நம்பாத்தில் தான் எல்லா படமும் இருக்கே, சாமி படம் நம்பாத்தில் இல்லாத பெருமாளா அப்படின்னு சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அகம்பிரம்மாஸ்மி, நம்ம மனசுக்குள்ளேயே கடவுள் இருக்கார், அவ்வளோதான். பதட்டமாக இருக்கும் பொழுதும், வறுமையில் இருக்கும் பொழுதும், ஒரு கோபத்தில் இருக்கும்போதும் நீங்கள் எந்த கோயிலுக்கு போயும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களால் அந்த நீங்கள் நினைத்ததை பெறவே முடியாது. நீங்கள் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருந்து போய் ப்ரே பண்ணி, கொஞ்சம் அமைதியாக இருந்து ப்ரே பண்ணால் தான் எல்லாமே நடக்கும். அதனால் இப்போ மந்தவெளியில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. ஒருத்தர் சொன்னார், நீங்கள் இப்போ நங்கநல்லூர் வாங்க, நல்ல பவர்ஃபுல் ஆஞ்சநேயர் அப்படின்னாரு. நான் கேட்டேன், ஏன் மந்தவெளி ஆஞ்சநேயர் என்ன பவர் போயிடுச்சு அவருக்கு அப்படின்னேன். இதென்ன பேட்ரியா, 2 வருஷம் கழித்து ஒர்க் பண்ணாத பொறுத்துக்கு. இல்லை, நம்ம மனசு நமக்கு எது பிடிக்குமோ, இது கடவுள் எல்லா இடத்துலையும் தான் இருக்கார். இதோ இங்கே பின்னாடி இருக்கார், சுக்கர் இருக்கார். ஏன் இந்த ஃபோட்டோவை கும்பிட்டா சுகர் நமக்கு இல்லை? இல்லை, நீ ஃபோட்டோ என்ன கும்புற, ஏன்னா நீ நேராக வந்து பார்க்கல. அப்படி சொல்கிறதுக்கு சுகர் என்ன மினிஸ்டரா, கவுன்சிலரா, இல்லை எம்எல்ஏவா? இல்லையே. எங்கள் அப்பாவை நான் இன்றைக்கும் நான் மனசார நினைக்கிறேன். நான் நினைக்கிற விஷயங்களை எங்கள் அப்பா எனக்கு செய்து கொடுக்குறார். இதை விட என்ன வேணும்? அதுதான் முக்கியம், நம்பிக்கை முக்கியம். அந்த நம்பிக்கையை வச்சுக்கோங்க. இதை வந்து உடனே எல்லாரும் பண்ணிக்கணும், எல்லாரும் கோல்டு மெடல் வாங்கணும், எல்லாரும் அரசில் சலுகை பெறணும், அதெல்லாம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விஷயங்கள். அந்த விஷயங்கள், அதாவது நம் ஜாதகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் நடக்கும். அதை தாண்டி எதுவும் நடத்திட முடியாது. இது இந்து மத சம்பிரதாயத்தில் உள்ளவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நல்ல விஷயமாக இருந்தால் கடவுள் நல்லா எழுதியிருக்காருமா, சரி நம்ம தலையெழுத்து இப்படி தான், எல்லாமே நாம தானே சொல்கிறோம். கடவுள் வந்து சொல்கிறாரா, உன் தலையெழுத்து இவ்வளோ தான், உனக்கு நான் இவ்வளோ தான் எழுதியிருக்கேன், இங்க் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது? கடவுள் சொல்லியிருக்காரா? சொல்லலை. இல்லை, எதற்காக நம்ம வந்து நம்ம இன்னொருத்தருடைய ஃபேமிலி, அவங்க நான் சந்தோஷமாக இருக்காங்க, நான் இருக்க முடியும் அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்ணும்போது என்னன்னோ, நீ எல்லாம் சந்தோஷமாக இருக்க முடியாது, நீ எப்படி இருக்க பார்த்துடலாம், அது என்ன நியாயம் சொல்லுங்கள். இதில் வந்து இது சுதா ரகுநாதன் அவர்களுடைய பிள்ளைகள், அவங்க பொண்ணுக்கு கல்யாணம், அவங்க அந்த பெண் விருப்பப்படி பண்ணுறாங்க. ஒவ்வொரு பொண்ணும் இந்த மாதிரி ஆசைப்பட்டுட்டா, ஆசைப்படாத மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அதை தாண்டி ஆசைப்பட்டுட்டா என்ன பண்ணுவீங்க? ஒரு சினிமாவில் வருமே, அப்படியே ஒரு சொம்பு ஜலத்தை தலையில் கொட்டிக்கிட்டு, எனக்கு பிள்ளையே இல்லை, தலை முழுகிட்டேன் அப்படின்னு சொல்லுமே, அப்படிமா? அப்புறம் ஒரு குழந்தை பிறந்தோன்னா அப்புறம் நம்மளே போய், என்ன இருந்தாலும் என் பேரன் தானே, பாரேன் போனே, அப்படியே திருட்டு மொழி தாத்தா மாதிரியே சொல்லத்தானே போகிறீங்க. என்றைக்கோ ஒரு நாள் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போங்க. அப்படி எதுவுமே வேணாம் அப்படின்னா விட்டுட்டு போங்க. இன்னொருத்தர் யாரோ பொண்ணு யாரோ கல்யாணம் பண்ணிக்கிறான்னு விட்டு போங்க. ஆனால் இன்னொருவர் அது பிடிக்குதோ பிடிக்கலையோ, இன்விடேஷன் வந்ததுக்காக எத்தனை பேர் போய் அங்கே வாழ்த்திட்டு வருவாங்க. நம்ம அதை மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு அடுத்த ஜெனரேஷன் ஏதோ இப்படி, இன்னொரு நமக்கு 20 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தது, 40 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தது, 100 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தது, எல்லாத்தையும் திருப்பி பிடிச்சி அதே மாதிரி கொண்டு வர முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. கஷ்டம் சில சமயம் அது அந்த அவங்கவங்க அந்த ஜாதிக்குள்ளேயே ஃபிக்ஸ் பண்ணி பண்ணிக்கொள்ள கல்யாணத்துக்கு பசங்க ஏற்றுக்கிறாங்களா? அப்பா அம்மா பிளெஸ்டு பீப்புள், ஸோ பிரச்சனை விட்டுது. ஐயாப்பா நல்ல வேலைப்பா. அப்படியே பாதி பேர் நடுத்தர வர்க்க குடும்பத்தினர், அவங்களுக்கு என்ன ஒப்பீனியனோ அதை தாண்டி, ஐயோ அவள் என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ, பக்கத்து வீட்டில் என்ன சொல்லுவாங்களோ, எதுத்த வீட்டில் என்ன சொல்லுவாங்களோ, அவர் அடுத்தவர்களுக்காகவே நாம் வாழும்பொழுது தான் நமக்கு பல பிரச்சனை டென்ஷன் அதை அப்படியே அரிக்கும். ஐயோ ஐயோ, அந்த மாமி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது, அவர் கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறது, நான் எப்படி போவேன், தலை நிமிந்து எதுக்கு? நீங்கள் தனி மனிதனாக பிறந்தீர்கள், உங்களுக்கு வாழ்வதற்குண்டான அனைத்து தகுதிகளும் இருக்குது. ஆதார் கார்டு இருக்கா, பேன் கார்டு இருக்கா, ரேஷன் கார்டு இருக்கா, ஒழுங்காக இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்களா, அவ்வளோதான். வேறு எதுக்கு நீங்கள் பயப்பட போகிறீங்க? திருட்டு பணம் வச்சுருக்கீங்களா, திருடுறீங்களா, அடுத்தவங்க சொத்துக்கு ஆட்டிய போட்டிங்களா, அப்புறம் பயப்படுறீங்க? விடுங்க. இந்த சுதா ரகுநாதன் மைக்கேல் மாணவிகள், அது அதுவும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். மைக்கேல் வந்து மாளவிகாவை நீ கன்வெர்ட் ஆகணும்னு இன்சிஸ்ட் பண்ணலை, மாளவிகா நீ மைக்கேலாகவே இருந்துக்கணும். ஆனால் மைக்கேல், நான் கல்யாணத்தை இந்து மத முறைப்படி பண்ணிக்கிறேங்கிறேன், அப்போ அதை வரவேற்று விட்டு போவோம், அவ்வளோதான். இது நான் சொல்லிக்கிறது வேண்டிக் கொள்ளக்கூடிய விஷயம்.
காரணம் வந்து யதார்த்தம் புரியாமல் ஒரு பொது வெளியில் கசாமுசான்னு பேசுறது அவ்வளோ நல்ல ஒரு நமக்கு ஹெல்த்தியாக படலை, எனக்கு படலை. அதற்காகத்தான் நான் சொல்கிறேன். அதை இந்த ஒரு ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது யார் ஓ யாருக்கு உனக்கு நடந்து யாருக்கு நடந்தாலும் இது தான், யாருக்கு நடந்தாலும் ஒரு பேரண்ட்ஸுங்கிறவங்க தன் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அப்பா அம்மா. அது எப்படி நீ நினைக்கலாம் அப்படின்னு கேட்குறதுக்கு இன்னொருத்தருக்கு ரைட்ஸ் கிடையாது. இது என்னுடைய கருத்து. நிறைய பேர் கேட்டாங்க, என்ன சார் நீங்கள் ஒன்றும் சொல்லியே, நீங்கள் ஒன்றும் சொல்லலையே, நாங்கள் எல்லாத்துக்கும் அந்த கருத்து கந்தசாமி மாதிரி கருத்து சொல்லணும்னு நான் நினைக்கிறவங்க கிடையாது. பட் இது நானும் ஒரு இந்துவாக இருக்கிறேன், எனக்கு நிறைய கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்படி இருக்குது. நான் வந்து மலேசியா போகிறேன்னா அத்தனை பேர் எவ்வளோ முஸ்லீம் நண்பர்கள் என்னை கூப்பிட்டு சாப்பிடும், சார் நீங்கள் வந்து சைவம் தானே, முட்டை சாப்பிடுவீங்களா, என்ன வேணுமோ சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. நான் போய் சாப்பிட்டு வருவேன். நான் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படி நான் வெஜிடேரியன் சாப்பிடுவார். நான் முனியாண்டி விலாஸ் போவேன், நான் முனியாண்டி விலாஸ் போய் பரோட்டாவும் சாம்பார் கூட சாப்பிட்டு வருவேன். எனக்கு ஏற்றாப்புல அவர் சாப்பிட போகிறார். அவர் மீனை என் தட்டில் வைக்காத வரைக்கும் எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அந்த ஸ்மெல்லு பிடிக்கல, அது ரொம்ப டூ மச், அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் பூண்டு சாப்பிடுவேன், நான் பூண்டே சாப்பிட மாட்டேன், அதை பூண்டோடு இருக்கிறேன்னு சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. என்ன செய்ய முடியும்? கல்கட்டாவில் இருக்கிற பிராமின்ஸு மீன் சாப்பிட்றான்னு சொல்கிறாங்க, அதனால் அவங்க பிராமின் இல்லாத போயிடுவாங்களா? உணவு பழக்க வழக்கங்களையும் ஒருவருடைய ஜாதி மதம் கடவுள் நம்பிக்கையும் எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி இன்னொருத்தரை குறை கூறுவது இனி செய்யாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் நான் பேசுவது உங்களுக்கு சில சமயம் ரைட்டாக இருக்கலாம், இல்லை தப்பாக இருக்கலாம். என்னுடைய செல் நம்பர் தான் நான் எப்பவும் சொல்லியிருக்கேன், 9841023545. அதனால் நீங்கள் ஏதாவது ரொம்ப ஆர்கியூமெண்ட்டுக்கு ராத்திரி ஒரு மணிக்கு வராதிங்க, தூக்க கலக்கமாக இருக்குமா, ஆமாம் சரின்ற வேணாம். அதனால் சொல்கிறேன், தயவுசெய்து இதை மைண்டில் போடுங்க, அலசி பாருங்கள் எது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்தவர்களுக்கு நாம் ஜட்ஜாக இருக்கிறது ரொம்ப சுலபம், நம்ம விஷயம் வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது மட்டும்தான் யோசித்து பார்க்கணும். ஸோ உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, சுதா ரகுநாதன் தம்பதியருக்கும் மைக்கேல் மாளவிகா புதுமண தம்பதியருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.